வெல்கம் டு தமிழ் ஜாய். தல தோனியின் சொந்த மாநிலத்துக்காக அதுவும் அவர் வகித்த அதே கேப்டன்சியில் இருந்து கொண்டு எதிரணியை பீஸ் பீஸாக ஆக்கிய இசான் கிசான். இதன் காரணமாக உலகக்கோப்பை செலெக்ஷன் கமிட்டி மீண்டும் திணறல். அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது சையத் முஷ்டாக் அலி டிராபி என்ற T20 தொடர் தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் சற்று முன்பு சார்க்கண்ட் அணியும் மணிப்பூர் அணியும் மோதியது. இந்த போட்டியில் 121 ரன்கள் வித்தியாசத்தில் ஜார்க்கண்ட் அணி மணிப்பூர் அணியை வீழ்த்தியது. இதே போட்டியில் ஜார்க்கண்ட் அணியின் கேப்டனான இசான் கிசான் அவரது காட்டுத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். அதுவும் 5 சிக்சர்கள் மற்றும் 12 பவுண்டரிகள் என மொத்தம் 17 பெரிய சாட்டுகள் மூலமாக மட்டும் 78 ரன்கள் எடுத்து எதிரணி பவுலர்களை நிலைகுலைய வைத்து விட்டார் இசான் கிசான். மேலும் இந்த போட்டியில் இசான் கிசான் அடித்த மொத்த ரன்கள் 113 என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த ஜார்க்கண்ட் அணியின் முன்னாள் கேப்டனான நம்மதள தோனி கூட ஜார்க்கண்ட் அணிக்காக விளையாடிய போது இப்படி ஒரு அதிரடியை வெளிப்படுத்தியது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தல தோனியின் சிஷ்யன் என்று சொல்லிக் கொள்ளும் இசான் கிசான் குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்பதை இன்றைய போட்டியின் மூலமாக நிரூபித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் ஏற்கனவே விக்கெட் கீப்பர்களான ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப்பன், தினேஷ் கார்த்திக் போன்றவர்களின் வரிசையில் தற்போது இசான் கிசானும் உலகக்கோப்பை அணி தேர்வுக்காக இந்திய தேர்வுக்குழுவின் பார்வையை தன் பக்கம் திரும்பும்படி செய்துவிட்டார் இசான் கிசான். ஆக மொத்தம் இளம் வீரர்கள் அவர்களின் திறமையை இப்படி தொடர்ந்து நிரூபித்து வருவதால் வருகிற உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் புதிய புதிய இளம் வீரர்களையும் நாம் எதிர்பார்க்கலாம் என்பதை இந்த சையத் முஸ்தாக் அலி டிராபி உறுதி செய்துவிட்டது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, தல தோனியின் இடத்தில் களமிறங்கி எதிரணியை போட்டு இப்படி மரண காட்டு காட்டிய இந்த இளம் புயல் இசான் கிசானை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.